உதயோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானின் அருளாசையுடன் இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா 044-4595-6655 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கேங்கம்மா. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்துக்கிறதுக்கு என்னுடைய ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அற்புதமான இன்னைக்கு விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சார். அதாவது நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை வந்து கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் சார். ஓ சரி. வணக்கம். நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்கிருந்து சார் பேசுறீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் மேடம். உங்க பேர் சார்? கார்த்திகேயன். ஓகே சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே. உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க சார். ராசி மிதுனம் ராசி மேடம். ஓகே. மிருக சிறப்பு நட்சத்திரம் லக்னம் துலா லக்னம் மேடம். ஓகே சார். என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், வேலையே இல்ல. ஓகே சார். ஓகே சார். சார் நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்போ உங்க நட்சத்திரம் வந்து என்ன நட்சத்திரங்க ஐயா நீங்க சொன்னீங்க? மிதுன ராசி வந்து பூனை வீடு. வார வாரம் பூனைக்கு தயிர் சாதம் வச்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மிதுனம் தான் பூனை வீடு. யாரெல்லாம் மிதுன ராசியில பிறந்திருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தான் எங்கேயோ வளர்த்துற பூனை வந்து அவங்க வீட்டில் குடியிருந்து குட்டி போடும். அப்போ முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் வாயில்லாத பிராணிக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது மிருக சிறுச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்துக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளை பூனைக்கு தயிர் சாதம் வச்சாங்கன்னா அன்னையிலிருந்து அவங்களுடைய ஜாதகம் அசுர வளர்ச்சிக்கு வந்துடும். இதை வார வாரம் செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் முன்னேறி உங்கள் வாழ்க்கை ஒரு சிறப்பாகும். அழைப்பிற்கு நன்றி சார். சார் அதாவது பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சாவழி வந்தாங்க. இந்த வள்ளுவர் குலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு இது சார். அதுல நீங்க வந்து உதிச்சு இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அதோட இல்லாம வந்து ஆதிகால பரிகாரங்கள்னு சொல்லி நிறைய புக் எழுதிருக்காங்க. அதுல எளிய பரிகாரங்களா தான் இருக்கு, நானும் படிச்சு பார்த்தேன். கண்டிப்பா எனக்கும் அது நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். அது குறித்து கொஞ்சம் சொல்லணும் சார் நீங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. இது வந்து அந்த திருவள்ளுவருடைய வம்சாவளியில் வரும்போதே அவர் கையில் இப்போவுமே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா எழுத்தாணி ஏடுந்தான் அவருடைய திருவள்ளுவருடைய கையில் ஒரு பத்மாசனம் போட்டு உட்காந்துருப்பார். அப்போது அவர் வாழ்க்கையில் பிறக்கும்போது அவருடைய வாழ்வாதாரமே எழுத்தாணி ஏடோடவே அவர் வாழ்ந்தார். அப்போ நாம் அந்த பாரம்பரியமும் அந்த வள்ளுவருடைய குல வம்சத்தில் பிறந்து இந்த பூலோகத்தில் நாம் பிறந்த ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து 30 வருஷமும் அந்த ஜோதிட துறையில் இருக்கேங்க. இந்த 30 வருஷமாக இருந்து 13 வயசில் இந்த ஜோசிய துறைக்கு வந்து இன்றைக்கி உலகம் பூரா கொண்டுட்டு போய் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி 1736 பரிகாரம் எழுதி இந்த உலகத்துக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய தலைமுறைகளில் ஆதிகாலத்தை யாரும் மறந்துடக்கூடாது, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்கன்னு தெரியாமல் எப்படி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. அந்த முன்னோர்களெல்லாம் நீதி நியாயம் நேர்மையாக வாழ்ந்தாங்க. அந்த ஒரு நியாயமான மனிதர்களுடைய ஆத்மாக்களெல்லாம் இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். இந்த ஆதிகால பரிகாரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. இதுக்காகத்தான் நாம் இந்த போகும்போது நம்மளால் முடிஞ்சளவுக்கு வாழ்ந்துட்டு இந்த மண்ணை விட்டு போகிறக்கு முன்னாடி ஏதாவது நம்மளோட ஒன்று வந்து இந்த பூமியில் வாழணும். அதற்கு புத்தகம் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு வரலாறு. அப்போ நம்மளோட காலத்தில் 18 வருஷம் உழைப்பை இந்த புத்தகமாக வடித்து என்னுடைய காலத்திலேயே இந்த புத்தகத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். அதனால் இந்த ஆதிகால பரிகாரம் புத்தகத்தை ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி ஒரு அம்மா பார்த்திங்கன்னா தலைமேட்டு கடையிலேயே வச்சு படுத்திருக்காங்க.
அந்த 1700 பொக்கிசத்தையும் தலைமேட்டுக்கல்ல வச்சு படுத்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்தே எடுத்து அவங்க படிப்பாங்களாம். படித்து முடிச்சுட்டு அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஆராய்ச்சின்னா, இந்த மாதிரி எழுதி நம்மளுக்கு ஒரு உதவியாக இருந்தங்காட்டி இந்த பரிகாரம் ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு ஜோதிடர்கள் இல்லாமல் மக்கள் வாங்கி இதை அதிகமாக படிக்கிறாங்க. இது எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் ஞான சக்திகள் அதிகமாகும், எளிமையான பரிகாரங்களை கொடுத்துருக்குறங்க. ஆதி காலத்தில் எளிமையான பரிகாரம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்காக அம்மா கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன். இந்த ஆதிகால பரிகார நூலில் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிறைய கொடுத்துருக்கேன். யாராவதுக்கு ஒரு ஒத்த தலைவலி வந்துட்டாலோ, யாராவதுக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருந்தாலோ, நீங்கள் கொத்துமல்லித்தலையும் சந்தனமும் பன்னீரும் ஒன்றா அரைச்சி நீங்கள் 10 போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த ஒத்த தலைவலி நிவர்த்தி ஆயிரும். இது எல்லாமே எளிமையான பரிகாரம், இது காசு இல்லாத பரிகாரம். இப்படி எல்லாம் வைத்தியமும் ஜோதிடமும் அந்த காலத்தில் ஒன்றாகத்தான் வாழ்ந்தது. அதனால் இந்த புத்தகத்தை வந்து இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்ததுக்கு புதியுகம் சேனலுக்கு தான் எனக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நாங்கள், நிறைய சர்வீஸ் பண்ணுறோம், எத்தனையோ நல்லது பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. கண்டிப்பாக சார், நல்லது சார். சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது டிசையர் இஸ் த டிரைவ் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கணும், நலங்களும் கிடைக்கணும். அட்லீஸ்ட் அம்பானி மாதிரி இல்லைனாலும் ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கணும், நினைச்சதை வாங்குற அளவுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது சார். அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் சார், அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, அதிகால பரிகாரங்கள் வழி? ஆமாங்கம்மா, இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா, ஒரு மனிதர் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமே, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உங்கருக்கு உணவும் உடுத்தருக்கு உடையும் இருந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் இதுவே நம்ம காலத்துக்கு வாழ்ந்துக்கலான்னு அந்த காலத்தை நினச்சாங்க. விஞ்ஞானம் வளர வளர ஆசைகள் அதிகமாகி நாமளே அந்த ஆசைக்கே துன்பத்துக்கு காரணமாகி அதை அடைய முடியலைங்கிற கவலை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அந்த காலத்தில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு தான் வேண்டுனாங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், இப்போ நிறைவற்ற செல்வம் தானே வேண்டுறாங்க. ஏன்னா நிறைய பணம் ஒன்று இருந்தால் உலகத்தை எதை வேணாலும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எத்தனை பணம் சம்பாரிச்சிருந்தாலும் நாம் ஒரு விதிப்படி தான் நடக்கணும் சார். அதாவது இப்போ பேசிகிட்டு இருந்தீங்க, அதாவது நிறைவற்ற செல்வம் இருந்தால் தான் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு சார், அதாவது நாங்கள்லாம் இப்போ வந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லை வந்து ஏதாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வேலை பார்க்குறோம் சார், அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம கூட எந்த மாதிரியான நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து கூட வந்து பயணம் செய்தால் எங்களுக்கு வந்து லக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா, அது குறித்து சொல்லணும் சார். ரொம்ப சந்தோஷமா, அற்புதமான கேள்விங்க. இது உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நாம் ஒரு நல்ல நட்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு இடைப்பட்ட காலத்தில் வந்து பொருளாதார வீழ்ச்சியினால் வந்து ஒரு நட்பு பிரியக்கூடாதுங்கிறக்காக எந்த நட்சத்திரக்கார் நம்மளோட பயணம் பண்ணுனா நம்மளுக்கு பணம் வரும், நல்லது வரும்னு அம்மா கேட்குறாங்க. இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், பணம் வரும் நட்சத்திரம் நீங்கள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க தொழிலையாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், ஒரு நல்ல நட்பு ரீதியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் தான் உங்களுடைய பணத்தை கொண்டு வந்து உலகத்தில் எங்கே பணம் இருந்தாலும் அவங்க கூட பக்கத்தில் நின்னாலே பணம் வரும். அந்த நட்சத்திரத்தை தான் இன்றைக்கி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான ரகசியத்தை நம்ம புதியுகம் சேனலில் அறிவிக்க போகிறேன். அசுவதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துட்டா அவர் பரணி நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்தாங்கன்னா அவங்களோட தொழில் பார்ட்னர் வச்சுட்டா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்தாங்கன்னா, பரணி நட்சத்திரக்கார் வந்து கார்த்திகை நட்சத்திரக்கார் கூட பயணம் பண்ணாங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரக்கார் கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் பேறு புகழ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து மிருகசீரிச நட்சத்திரக்காரை அவங்க பயணம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரோட பார்ட்னர்ஷிப்பு பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரத்துக்காரோட பயணம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு பேறு புகழ் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க பூச நட்சத்திரக்காரோட வந்து அவங்க பார்ட்னரோ தொழிலோ அவங்க ஏதாவது கூட இருந்தால் அவங்களுக்கு பணம் எப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க ஆயிலி நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்து நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க மக நட்சத்திரக்காரு கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பூர நட்சத்திரக்காரு கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பணம் எப்போதுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரு கூட பயணம் செய்தாங்கன்னா நட்பு ரீதியாகவும் பார்ட்னர் ரீதியாகவும் இருந்தால் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அஸ்த நட்சத்திரக்காரு கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் எப்போதுமே வரும். அப்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களை கூடம் பயணம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே பணம் வரும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரு கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க விசாக நட்சத்திரக்காரு கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரும், பணம் எப்போதுமே வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அனுச நட்சத்திரக்காரர்களோட தொடர்பு, அவங்களோட பயணம், அவங்களோட நட்பு இருந்துச்சுன்னா அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கேட்ட நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வரும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க மூல நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உத்தர நட்சத்திரக்காரர்களோட உத்தராட நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தை அவங்க எப்போவுமே கூட இருந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. அப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே ரெண்டாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரக்காரருடைய என்னைக்கு இருந்தாலும் காசு வரும். அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களுக்கே பூராட நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் எப்போ வருதோ அப்போல்லாம் காசு வரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தராட நட்சத்திரம் எப்போது வருதோ அப்போ காசு வரும். உத்தராட நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்வதும் நட்பு பாட்டார் வச்சுக்கதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்து திருவோண நட்சத்திரம் பெருமாளாக இருக்கிறதுனால பெருமாளை போய் உத்தராட நட்சத்திரக்கார கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உள்ள வரும். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர் கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரர் கூட பிரயாணம் செய்தாங்கன்னா அவங்களோட பயணம் செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திரத்து கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க குபேரனுடைய நட்சத்திரம் அது அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர் கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் வந்துடும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ரேவதி நட்சத்திரக்காரர் கூட பயணம் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அசுர வளர்ச்சிக்கு வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது இதான் கடைசி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க அசுபதி நட்சத்திரக்காரர்களோட பயணம் செய்து கூட்டு தொழில் செய்யும் தொழில் லாபம், அவங்களுக்கு தேவையான பண வரவு இதுக்கெல்லாமே நட்பு ரீதியாகவும் அவங்களுக்கு பார்ட்னர் ரீதியாகவும் அவங்க வாழ்க்கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஆதி காலத்தில் ரெண்டாம் இடம் என்பது பணம், குடும்பம், வாக்கு, கல்வி, பேச்சு. இது ஆதி காலத்தில் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து தான் இதைய நட்சத்திரத்தை எடுத்திருக்காங்க. அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா அநேகமான அசுர வளர்ச்சிகள் வரும் என்று சொல்லி அடியன் சுபமாரிமுத்து இந்த புதிய சேனலில் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சார், அதாவது இப்போ வந்து நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்னொன்று சார், அதாவது கல்வி அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கண்ணாக இருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒளியை ஊட்டுறது கல்வி தான் சார். அத்தகைய கல்வி நல்லபடியாக கிடைக்கணும், நல்ல பசங்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா வழி இருக்குங்களா சார்? ரொம்ப அற்புதமான விஷயமா பாருங்கள். கல்வி பற்றி அம்மா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதி காலத்தில் சிமிழி விளக்கு ராந்த லைட்டில் வச்சு தான் அந்த காலத்தில் படித்தாங்க. ஒரு வாசப்படியில் கொண்டு போய் ஒரு விளக்கு வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே பாதி வெளிச்சமும் திண்ணியில் ஒரு பாதி வெளிச்சம் அடிக்கும். அந்த திண்ணியில் உட்கார்ந்து அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ராந்த லைட்டுடைய வெளிச்சத்தில் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படித்தவங்களில் இன்றைக்கி ஒரு மகானாக இருந்து பெரிய பெரிய காலேஜ் கட்டியிருக்காங்க. அத்தனை பேருமே ராந்த லைட்டை படித்தவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே ஏன் ஒரு பெரிய ஞானம் கிடச்சிதுன்னா அளவான வெளிச்சத்தில் இருட்டில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு இதமான வெளிச்சத்தில் உட்கார்ந்து மனசில் எந்த கவலை இல்லாமல்
புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சு ஆத்துமாத்துமா அந்த உயிரெழுத்துக்களை எல்லாம் உயிரோடு அவங்களுடைய உடம்புல ரத்தத்தில் கலந்து அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணணுங்காட்டு தான் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் ராந்தல் லைட்டில் தான் படித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் லைட்டே வீடு பூரா இருக்கிறனால வெளிச்சம் அதிகமாக இருந்து கண்ணுக்கு கேடாகவும் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆதிகால பரிகாரம் என்னென்னா ராந்தல் லைட்டில் வந்து இன்றைக்கி மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கு பற்றி வச்சு இன்றைக்கி குழந்தைய படிக்க வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆதிகாலத்தில் பெரிய பெரிய ஒரு ஜென்டில் மேனாக இருக்கிறவங்கெல்லாம் அன்னைக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா நம்ம ஒரு டேப்பில் உட்கார்ந்துருக்கும் போது இப்படி ஒரு வளைவு மாதிரி ஒரு லைட்டை வச்சு புக்குக்கு மட்டும் வெளிச்சம் வச்சு உங்கள் கண்ணுக்கு வெளிச்சம் வராமல் படிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு 120 வருஷத்துக்கு கண்ணு கேடு வராது. என்னங்கம்மா அருமை சார், லைட்டை டேப்பில் வைக்கும்போது லைட்டை வந்து கரெக்டாக புத்தகத்துக்கு தானே நம்மளுக்கு வெளிச்சம் வேணும். ஆமாம் சார், நம்மெல்லாம் ஒரு விளக்கு இருக்கும், அதாவது அது வளைஞ்ச மாதிரி, அது வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ எத்தனையோ விஞ்ஞானம் வந்ததுனால ஒரு விளக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு ஒரு சுவிட்சு போட்டால் புக்குக்கு மட்டும் வெளிச்சம் அடிச்சதுன்னா நீங்கள் இருட்டாக இருக்கு, நம்ம உடம்பு இருட்டாக இருந்தாலும் கூட இந்த புத்தக வெளிச்சம் உங்களுக்கு கிடச்சா போதும் இல்லையா, கண்ணுக்கு தேவையில்லை. அப்போ இப்படி ஒரு புத்தகத்தை விரித்து இந்த லைட்டை போட்டு எல்லா குழந்தைகளுக்குமே அதிகமான லைட்டில் உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு கண்ணுக்கு கேடு குறுகிய காலத்தில் வரும். அப்போ அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் அப்படி அந்த ஏன் வந்து புக்குக்காக வளைச்சி வச்சாங்கங்கிறது இப்போ தானே விஞ்ஞானத்தில் தெரியுது இல்லைங்களா. நம்ம கண்ணில் ரொம்ப காலம் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு கண் ரொம்ப முக்கியம், அதனால் அவங்க அப்படி வச்சாங்க. அப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு இனிமேல் ஒரு டேப்பில் அவங்க உட்காந்து படித்தாலோ கீழே உட்காந்து படித்தாலோ ஒரு ஸ்டாண்டு செஞ்சு அதுக்கு மேலே வளைஞ்சு அந்த புத்தகத்தை இரவுலையோ பகல்லையோ படிக்கும்போது இந்த லைட்டை வந்து புத்தகத்துக்குமே அது காமிக்கிற மாதிரி. சார் இப்போல்லாம் PDF அப்படின்னு வந்து மொபைலில் பார்க்குறது லேப்டாப்பில் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதை விட புத்தகத்தில் பார்த்து படிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். ஆமாங்கம்மா, அது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகமே இருக்குதுங்கம்மா. என்னதான் நம்ம செல்ஃபோனில் வந்து நிறையா ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அது ஏங்காயி அதை பார்க்க முடியாமல் ஆயிரும். ஆனால் புத்தகம் என்பது பொக்கிஷம், வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட வாழும், அது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்ததாக அது. இந்த புத்தகத்தை படிக்கிறதுல ஒரு கல்வியில் ஒரு சிறந்த மனிதனாக வர்றதுக்கு நல்ல படிப்பு வரக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வாழ்ந்த மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சர் தான். இந்த உலகத்திலேயே கல்வி சித்தரவர், கல்வியிலேயே ஞானத்திலேயே வந்து ஒருத்தர் வர்றது வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாருங்களா. அப்போ ராமகிருஷ்ண பரமம்சரும் சாரதாம்பாலும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து இப்போ முன்னோர்கள் உருவாக்குனது இருக்குது. அந்த படத்தை ஒரு பிரேம் பண்ணி வச்சு விவேகானந்தருடைய படம், விவேகானந்தர் வந்து காலையில் லைப்ரரியில் போய் 3 புக்கு வாங்கிட்டு வருவாருங்களாம், இந்த மாதிரி பெரிய புக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு கொண்டு போய் 3 புக்கை கொடுத்துட்டு மறுபடியும் 3 புக்கு வாங்கிட்டு வருவாருங்களாம். அப்போ எவ்வளோ ஒரு ஞானம், எத்தனை கல்வியை படித்தவங்க வச்சுருப்பாங்க. அவங்க படித்த படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனாம் பக்கம் இன்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு அந்த பேப்பர் வேறையாகவும் அந்த பக்கம் வேறையாகவும் நம்பர் கரெக்டாக சொல்லி எடுத்து பாருங்கள் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாராம். ஒரு தடவை தான் படிப்பாராம். அப்போ அவரோட மூளைக்குள்ளே எவ்வளோ ஒரு ஞான சக்தியை புகுத்தியிருப்பாங்க. அப்போ ராமகிருஷ்ண பரமம்சருடைய சீடராக எடுக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே விசப்பரிச்சை வச்சு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது குழந்தைகள் எல்லாம் நல்லா படிப்பதற்கு ராமகிருஷ்ண பரமம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படமும் விவேகானந்தருடைய படத்தையும் பிரேம் பண்ணி வீட்டில் ஒரு முக்காளி மாதிரி ஒரு நாக்காளி ஏதாவது செஞ்சு அது மேலே வச்சு ஒரு 5 அடி தள்ளி உட்காந்து குழந்தைகள் எல்லாமே ராமகிருஷ்ண பரமம்சருக்கு ஒரு பத்தி பொருத்தி வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கல்கண்டு சாமிக்கு குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ண பரமம்சர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குரு, கல்வி குரு அவர் தான், அவரை வணங்கி தொட்டு வணங்கிட்டு அவர் குருவாகவும் வாத்தியாராகவும் நீங்கள் ஒரு 5 அடி தள்ளி உட்காந்து மாணவராக உட்காந்து அவரை நோக்கி உட்காந்து புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய தீட்சையினால் இந்த குழந்தைகள் வந்து இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியான கல்வி யோகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் குழந்தைகளுடைய வீட்டில் ராமகிருஷ்ண பரமம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படமும் விவேகானந்தர் படமும் 3 ஒன்றா சேர்த்தியோ நீங்கள் படிக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா அவரோட ஆசீர்வாதத்தால் உலகம் பூராம் கல்வி மையமாக அமைஞ்சு அறிவோடு வாழ்ந்து இந்த உலகத்துக்கு செழிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா மக்களும் இந்த பதிவை கேட்டவங்க எல்லாரும் இந்த மகான்களை தொட்டு வணங்கி எல்லா வீட்டிலையும் அவங்களை குடியிருந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பா சார், உங்களுடைய வார்த்தைகள் வந்து தன்னம்பிக்கை தரக்கூடியதா இருந்தது. பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.